ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு, அதாவது டைம் லைனில் வைக்கல எண்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும்தான் எனக்கு வந்து வீடியோ தெரியுது, அதனால் கொஞ்சம் எடிட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி வந்து ஃபுல்லாக தெரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ தம்ப்நெயில்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் தான் வீடியோவில் நார்மலாக வரும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் தம்ப்நெயில் வியூ, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் தெரியும், எண்டிங்கில் தெரியும், ஒவ்வொரு சில டைமில் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து நம்ம என்டையர் வீடியோவில் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா யூசர் செட்டிங்ஸ், அதில் அப்ளிகேஷனில் டைம்லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் தம்ப்நெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன் அவுட் ஆல், அதாவது இன்னா ஸ்டார்டிங் மட்டும் வரணும், அவுட்னா அவுட் பாயிண்ட் தம்ப்நெயில் மட்டும் உங்களுக்கு தெரியணும், இன் அவுட் அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் தெரியணும், ஆல் அதாவது எல்லா தம்ப்நெயில்ஸும் தெரியணும் அப்படிங்கிற நாலு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிக் மார்க் எடுத்து விட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இதுவுமே வராது, சேம் அதே ஆப்ஷன் தான், உள்ளே போயிட்டு டிக் கொடுத்துட்டு இன் பாயிண்ட்டுக்கு வேணுமா அவுட் பாயிண்ட்டுக்கு வேணுமா இல்லை ஆல் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா என்டையர் வீடியோவோட தம்ப்நெயில்ஸ் கிடச்சிரும். எடிட் பண்ணியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தம்ப்நெயில் ஃபுல்லாக வியூ ஆச்சு அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.